எதோ கண்டுபிடிக்கிறாங்க, எங்க அம்மா என்ன கண்டுபிடிச்சிருக்குது பாரு அப்படின்னு யோசனை பண்ணானா. என்ன சொல்றது என் பையனை. வந்து ஒரு லேடின்னு இருந்தாக்கா அவங்க கிட்ட சிகப்பு கலர் சாரி ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. கரெக்டா தம்பி? இது பாருங்க, கச்சு கொடி மாதிரி வந்து கலர் கலரா இருக்கும். இதுல நிறைய கலர் இருக்கும். எங்க பொண்ணுங்க எல்லாமே வந்து என்னமா இந்த சாரி போட்டதுனால சாரில எல்லாம் மாட்டி மாட்டி எல்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால தைக்க கொடுக்கும் போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து. எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம காக்கை தோட்டம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நான் பேக் என்ன பேக் வச்சிருக்கிறத பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு கடை போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டுங்க. இன்னைக்கும் வந்து ஒரு பட்டு சாரியோடைய பிளவுஸ் எல்லாம் காட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் வந்திருக்கேன். போன ட்ரிப் வந்து என்னுடைய சாதா சாரீஸோடைய பிளவுஸுங்கெலாம் காட்டினேன், அதெல்லாம் சூப்பராக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த ட்ரிப்பு வந்து என்னோட பட்டு சாரியில் நான் ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதை தான் காட்ட போகிறேன். இப்போ வந்து ரொம்ப நிறையா டிசைன்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ ரேட்டில் அவ்வளோ டிசைன்லாம் பண்ணுறாங்க. அண்ட் நான் செஞ்சது வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு கிடையாது, சிம்பிளான ஒர்க்கு. என்னோடய ஏஜுக்கு எல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரியான ரொம்ப நார்மலான ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன்ஸ் பிளவுஸுங்களை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதில் எது எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாரிலேருந்து பார்க்கலாமா? என் பையன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வாடான்னு சொன்னாலே வரமாட்டேங்கிறான். ஏன்னாக்கா, ஐயோ அம்மா நீ பொட்டிக்கு திறந்தினாவே லேட்டாகி போயிடும், நான் வரல நான் வரல அப்படின்னு சொல்கிறான். இங்கே இங்கே உட்காந்து இங்கே செஞ்சிட்டு இருக்காங்களா, நான் இங்கே உட்காந்து எழுதணும். இன்னும் பாதி லெசன் உட்காந்து எழுதுறேன். கூப்பிட்டாக வரவே மாட்டேங்கிறான். ஒரு வாரமாக இந்த வீடியோ எடுக்கிறது கெஞ்சிட்டு இருக்கேன், வாடா வாடான்னு சொல்லிட்டு. இப்போ இது ஃபஸ்ட்டு சாரீ. ஃபஸ்ட்டு சாரியே எங்கள் நெசவில் நெஞ்ச சாரி. பொறுமையாக இருங்க, காட்டலாம். இல்லை, இந்த சாரீ வந்து எங்களுடைய நெசவில் நெஞ்ச முதல் சாரீ. இது இந்த சாரியில் தான் இந்த சாரீ நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கான்ட்ராஸ்டாக இருக்குதுன்னு எடுத்தேன். இதில் வந்து அன்னப்பச்சை நடுகாண்ட வட்ட வட்டமாக இருக்கிறது அன்னப்பச்சை. இந்த இடம் வந்து ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் பாருங்கள், தெரியுதா தம்பி வீடியோவில்? நான் இது மாதிரி இருக்கும் முந்தி காட்டுறேன் நான் இதுக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு சாரீ தான். இது வந்து 2000 சம்திங் நினைக்கிறேன் நான். இந்த சாரியோட விலை எனக்கு ரேட்லாம் தெரியல. இது வந்து பூ, குட்டி குட்டி பூ, இதெல்லாம் முந்தானியில் இந்த இடம். இதுதான் இந்த இந்த சாரியில் டோட்டலாக வந்து இந்த முந்தானியில் குட்டி குட்டி பூ, பார்டரில் இந்த லேடி டான்ஸ் ஆடுறது, உடம்புக்கு வந்து இந்த அன்னப்பச்சை. இது மூணு தான் இருக்குது இந்த சாரீ ஃபுல்லாகவே. இதில் வந்து நம்ம பிளவுஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணால் இது மூணு பேர்த்த வச்சு தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம. அதனால் நான் என்ன செஞ்சேன், பிளவுஸுக்கு இது மாதிரி தைச்சிக்கிட்டேன். கைக்கு மட்டும் இந்த லேடி வந்து டான்ஸ் ஆடுறத கைக்கு மட்டும் வரைஞ்சி டிசைன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து வெறும் த்ரெட்டு ஒர்க்கு மட்டும்தான் பண்ணோம் நான். ஏன்னாக்கா இதில் வந்து ஏதாவது ஜர்தோசி ஒர்க்கோ இந்த கல் வச்சது மணி வச்சது ஏதாவது போட்டாக்க எல்லாம் சாரியில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் த்ரெட்டு ஒர்க்கு மட்டும் பண்ணேன். இதுவே ரொம்ப கான்ட்ராஸ்டாக அழகாக இருந்துச்சு நான் போட்டிருக்கும் போது. இதுதான் வந்து எங்கள் மாமனார் மாமியாருடைய 60 கல்யாணத்துக்கு நான் கட்டியிருந்த சாரியோட பிளவுஸ் இதுதான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அப்பயே நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, இந்த ட்ரிப் காட்டும் போது காட்டலாம் அப்படின்னு எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இப்போ இல்லை இருக்கா, இப்போ எப்படி இருக்குது இந்த லேடியோடைய டிசைனும் இதுவும் மேட்சிங்காக இருக்கா? இப்போ ஒரு சாரீ எடுத்தாக்கா அந்த சாரியில் வந்து என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த டிசைனில் வந்து எது ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிங்க. அந்த ஹைலைட்டாக இருக்கிற படத்தை வந்து நீங்கள் பிளவுஸில் போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் வந்து இதில் ஹைலைட்டே வந்து அந்த டான்ஸிங் கேர்ள் தான் அப்படின்ட்டு அந்த டான்ஸிங் கேர்ள் போட்டேன். ஏன்னா அன்னப்பச்சைங்கிறது வந்து நிறையா பேர் போட்டிருப்பாங்க, அதனால் அதுவே ஏன் போடணும் அப்படின்ட்டு அதை போடாமல் இந்த மாதிரி போட்டேன் நான். இது மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி அந்த பிளவுஸுக்கு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? எங்கள் தம்பி என்ன யோசிக்கிறான், இந்த அம்மா எதுக்கெல்லாம் யோசனை பண்ணுது பாரு. என்ன தம்பி அப்படிதான் நீங்கள் யோசனை பண்ணுற? டைலாக் சீனாக்காரன் என்னென்னமா கண்டுபிடிச்சான், இவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிறேன் பாரு.
எப்படி சொல்றான் பாருங்க, சீனாக்காரன் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கிறான், இவன் என்ன கண்டுபிடிச்சிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி, எங்க எல்லாரும் எதோ கண்டுபிடிக்கிறாங்க, எங்க அம்மா என்ன கண்டுபிடிச்சிருக்குது பாரு அப்படின்னு யோசனை பண்ணானா. என்ன சொல்றது என் பையன. அடுத்ததா இது வந்து பனாரசி சாரி தான், இது இப்ப இது நிறைய பேர் போன தீபாவளிக்கு இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்த சாரி. இது சும்மா ஃபேன்சி சாரி தான். இதுக்குமே நான் வந்து த்ரெட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டேன், அதுதான் காட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாரி ஃபுல்லாவே வந்து குட்டி குட்டியா பூவு ஒரு மயில் மாதிரி இருக்கு பாருங்க கட்டம் கட்டமா. அதனால இந்த சாரி ஃபுல்லா இதுல வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு கீழே பார்டர் கிட்ட, முந்தானில பாருங்க கிளியாட்டம் ஒண்ணு இருக்கும், கிளி இருக்கும், இந்த முந்தானில மட்டும்தான் இந்த பேரட் இருந்துச்சு, கிளி இருந்துச்சு, வேற எங்கேயுமே கிளி கிடையாது. அதனால இந்த கிளியவே வந்து நம்ம பிளவுஸ்ல போடலாம் அப்படின்னு இந்த கிளி தான் இந்த பிளவுஸுக்கு போட்டிருக்கேன். கிளியோட இந்த கிளியும் இந்த கிளியும் நான் காட்டுறேன் பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எந்த கிளி, இது அந்த கிளி, இது பச்சை கிளி, இது வந்து சிகப்பு கிளி நம்ம கிட்ட இருக்கிறது. இது முந்தியில இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஆனா அதையவே நான் பிளவுஸுக்கு போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இந்த கிளி மாதிரி இந்த கிளி போட்டாச்சு. இது ஒரிஜினல் கிளி, இது டூப்ளிகேட் கிளி. இல்ல இதுவும் டூப்ளிகேட் கிளி தானே தம்பி. இந்த பிளவுஸ் வந்து நான் இதனுடைய பிளவுஸ் தைக்கல, இதுக்கு செப்பரேட்டா பிளவுஸ் எடுத்து இந்த கிளி வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணி தைச்சிட்டேன். எப்பவுமே சாரியில இருக்கிற பிளவுஸ் வந்து உங்களுக்கு அது அந்த பிளவுஸ் வந்து அந்த சாரிக்கு சூட் ஆனா மட்டும் தைங்க, அந்த பிளவுஸ் வந்து சாரிக்கு சூட் ஆகலைனா நீங்க தைக்காதீங்க. ஏன்னா எவ்வளவு காசு கொடுத்து நம்ம ஜர்தோசி ஒர்க்கு இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் எல்லாம் செய்யறோம், அது வந்து அந்த சாரியோட பிளவுஸ்லயே தைச்சி அது வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து துவைக்கவும் முடியாது நம்மளால, அது எதுவுமே கிளீன் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து ஈரம் ஆயிடுச்சுனாக்கா நம்ம வந்து கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த இடம் ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா இதெல்லாம் வந்து சில்க் காட்டன் இந்த கிளாத்து, இது நான் ரெண்டு மூணு ட்ரிப் வாஷ் பண்ணிட்டேன் இந்த கிளாத்தை, இது ஒண்ணுமே ஆகல பாருங்க. எத்தனை ட்ரிப் கிளாத்தை துவைச்சாலும் எதுவுமே ஆகல. இது எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் சொல்லுங்க. ஓகேவா, நான் எப்பவுமே கழுத்துக்கு பண்ற டிசைனை விட கைக்கு கொஞ்சம் கிராண்டா பண்ணிக்குவேன். அப்ப ஏன்னா அந்த லுக்கு வந்து கைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கைக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டா பண்ணிக்குவேன் நான். இது வந்து ரெண்டாவது சாரி. அடுத்ததா இந்த ரெட் கலர் சாரி. வீட்டுல வந்து ஒரு லேடின்னு இருந்தாக்கா அவங்க கிட்ட சிகப்பு கலர் சாரி ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. கரெக்டா தம்பி? எப்படி காஞ்சனா படத்துல வந்து காஞ்சனாவுக்கு வந்து சிகப்பு கலர் சாரி பிடிச்சிருக்குதோ அது மாதிரி எல்லா லேடிஸுக்குமே சிகப்பு கலர் சாரி பிடிச்சிருக்கும் கட்டாயமா. எப்படி தம்பி? இதுக்கு வந்து எனக்கு வந்து பிளவுஸ் வந்து சிகப்பு கலர்ல கொடுத்தாங்க, ஆனா நான் தைக்கல, சிகப்பு கலர் தைக்கல, இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா தைச்சுக்கிட்டேன் நான். இந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் தைச்சு வச்சுக்கிட்டா கூட நம்ம எந்த சாரி கட்டினாலும் அந்த சாரிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வித்தியாசமா கான்ட்ராஸ்டா நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த சாரியோடைய டிசைன் பிளவுஸோடைய டிசைன் பாருங்க, மணி வச்சு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பேர்ல் இருக்கா முத்து, அதுதான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, முத்து வச்சு இதுக்கு மணிலாம் வச்சு இது. ஆனா வந்து இது இது சாரி மேலப்பட்டா எதுவுமே இழுத்துக்காது, அந்த மாதிரி மணி ஒர்க் பண்ணிருக்கேன் நான், மணிலாம் வச்சு தைச்சிருக்கேன். நீங்களா தைச்சதா? இல்ல இல்ல, இது கடையில கொடுத்தான் தைச்சேன், நான் தைக்கல, கடலத்துக்கு கொடுத்தான் தைச்சேன். இதுக்கு வந்து 2500 ரூபாய் இதுக்கு வாங்கிட்டாங்க. இதுக்கு ஃபுல்லாவே பாருங்க மணி எதுவுமே, நம்ம பிளவுஸ் தைச்சோமாக்கா மேல வந்து இழுக்க கூடாது சாரி போட்டாக்கா, அது மாதிரி தைச்சிக்கோங்க. இது வந்து சாரி வந்து பிளவுஸ்ல சிக்க கூடாது, சிக்க கூடாது, அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையில வந்து இந்த மாதிரி கையவே கட்ட மாட்டீங்க இங்க இப்படி. ஓகேவா, இது வந்து கிரீன் கலர் சாரி கட்டினாலும் போட்டுக்கலாம், ப்ளூ கலர் சாரி கட்டினாலும் போட்டுக்கலாம், ரெட்டு போட்டாலும் போட்டுக்கலாம், எது போட்டாலும் இந்த சாரி வந்து இந்த பிளவுஸ் வந்து கான்டெஸ்டாக போட்டுக்கலாம். இப்படி ஒரு சாரி எல்லாருமே பிளாக் கலரில் சாண்டல் கலரில் இந்த மாதிரி ஒன்று தைச்சி வச்சுக்கிட்டோமாக்க நம்ம எந்த சாரிக்கு வேணாலும் தைச்சிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா, இது நல்லா இருக்கா? இதுதான். ஓகே, இப்போ அடுத்த சாரி பார்க்கலாமா? இதுவும் நம்ம தறியில நெஞ்ச சாரி இது. ஓகேவா,
இது வந்து சாஃப்ட் சில்க் இந்த சாரி. இது வந்து லைட்டு பிஸ்தா கலரு, பிஸ்தா இல்லை பீச் கலர், பீச் கலருக்கு டார்க் பிங்க் கலர் பார்டர். இது இதுதான் வந்து உடம்பு, இது உடம்பு, இது முந்தி. இது இதுக்கு வந்து நான் என்ன மாதிரி பிளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, இதுலலாம் பூ பூவாக போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு நான் என்ன தைச்சிருக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் நான். பூ பூவாக தைச்சிருப்பீங்க முத்தாட்டா? இல்லை தம்பி, இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தைச்சிருக்கிறேன் பாரு. எல்லா இடத்த தைச்சிட்டீங்க? லீஃப் 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 லீஃப், சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சி தைச்சேன். இதை எனக்கு இந்த மிரர் ஒர்க்கு கட்டாயம் வேணும்னு சொல்லி, எனக்கு ரொம்ப மிரர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதனால இந்த ப்ளவு இந்த சாரிக்கு மிரர் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லி குட்டியா மிரர் ஒர்க்கு இந்த லீஃப் லீஃபா, இதெல்லாம் பூவா இருக்கிறதுனால இது ஃபுல்லா லீஃபா வைக்க சொல்லி சொன்னேன். இதே மாதிரி கைக்கும் பாருங்க லீஃப் வச்சிருக்காங்க. இது வந்து அப்பெல்லாம் வந்து சாரியோட பிளவுஸ்ல தைச்ச, சாரியோடைய பிளவுஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் தைச்சது தான் இந்த பிளவுஸு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சாரியோட பிளவுஸில் தைச்சதுனால எப்போவுமே சாரியோட பிளவுஸில் தைக்கவே கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன், சாரியோட பிளவுஸில் தைக்காதீங்க அப்படின்னு. அவ்வளோதான் இந்த பிளவுஸோடைய டிசைன். இது மாதிரி கூட நீங்கள் ஒரு ட்ரிப் தேய்ங்க, ரொம்ப அழகாக இருக்கும் போட்டாக்க. இதுவும் கடை தான் தைச்சாங்க. எதுவுமே நாங்கள் இது ஜர்தோசி ஒர்க்கெலாம் நான் எதுவுமே தைக்க மாட்டேன். எப்படி தம்பி? ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான். இது வந்து எங்கள் வீட்டுக்கார் எடுத்து கொடுத்த சாரி, ஒரு வெட்டிங் டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இது பாருங்கள் கச்சு கொடி மாதிரி வந்து கலர் கலராக இருக்கும், இதில் நிறைய கலர் இருக்கும். எங்கள் பொண்ணுங்க எல்லாமே வந்து என்னம்மா இது, அப்பா கச்சி கொடியாட்டு இத்தனை கலரோடு வாங்கி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே கிண்டல் அடித்தாங்க. அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. இந்த சாரீக்கு வந்து எனக்கு எப்படி பிளவுஸ் தைக்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு, அதனால் நான் நல்லா யோசனை மேலே யோசனை பண்ணி தைச்சேன் நான். என்னுடைய முந்தி பார்க்கலாம், சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும், இப்படி கோடு கோடு போட்ட மாதிரி தான். முந்தி மட்டும் பிளாக் கலரில், இதுதான் முந்தி. இது மாதிரி இப்போ இதில் எந்த ஒரு பொம்மையும் இல்லை, எதுவும் கிடையாது. இங்கே இடத்துல ஸ்கொயர் ஸ்கொயராக மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு, இதுக்கும் ஒரு மாதிரி தைச்சேன் நான். அதுக்கப்புறமேட்டு நல்லா மண்டையை போட்டு யோசனை பண்ணிவிட்டு, இதே டிசைனில் கலர் வச்சு இதே கலர் இல்லை, இதுக்கு வந்து கிரீன் கலர் பிளவுஸ் எடுத்தேன். இதில் இருக்கிற கலருங்களில் ஒரு கலர் பிளவுஸ் எடுத்துக்கிட்டேன், கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்ட்டு பிளவுஸ் எடுத்து. இது ஃபுல்லாகவே வந்து மிஷின் ஒர்க்கு, மிஷின் எம்ப்ராய்டிங் தான் இதுக்கு போட்டிருக்கோம். இந்த பிளவுஸுங்களில் இருக்கிற ஒரு இது மட்டும் எடுத்து பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன், எல்லா கலரும் இருக்கிற மாதிரி பிளவுஸுக்கு பண்ணிக்கிட்டேன் கைக்கு. அந்தாண்ட திருப்பங்க அதே கச்சி கொடியாக மூணு நாலு கலரை போட்டேன். இதில் போட்டு இந்த உடம்புல இருக்கிற ப்ளூ கலரை வந்து இந்த மாதிரி திலகம் திலகமா பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்படி நல்லா இருக்காது. திருப்பி அதே டைலாக் தான், ஜப்பான்கார் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான், நீங்க என்னமோ கண்டுபிடிச்சு தந்துக்கீங்கம்மா. எப்படி இந்த மாதிரி தைச்சிருக்கிறேன், இந்த மாதிரி தைச்சேன். இதுக்கு எனக்கு வந்து ரொம்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனால இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டிங்ல இந்த மாதிரி தைச்சேன் நானு. சரிங்களா? ஓகே, இல்லை பார்டர் இல்லை எதுவுமே இல்லை, இந்த மாதிரி எடுத்து கொடுத்தா அப்புறம் நான் என்ன செய்யட்டும்? அதுக்கு இந்த மாதிரி தான் தைச்சி வச்சேன் நான். ஓகே, இந்த சாரீ முடிஞ்சிருச்சிங்களா? இதை எடுத்து கொடுத்துட்டு எங்கள் பொண்ணுங்களாம் கிண்டல் அடித்ததுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் உனக்கு சாரியே நான் எடுத்துற மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் எடுக்கிறதே கிடையாது அவர், ஏன்னா அதுக்கப்புறம் நான் எங்கள் தறியில் இருக்கிறதே எடுத்துக்கிறது நான், ஏன்னா நாங்கள் அவர் எடுத்தால் கிண்டல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எடுக்கிறதே இல்லை அவர். நான் எடுத்து கொடுக்குறேன் பெருசாகி பெருசாகி. இப்போ இப்பில இருந்து தான் சீல கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியாது அந்த சீல. இப்போ அடுத்த சாரி, இப்போ லாஸ்ட் சாரி பைண்டு. ஓகே, இது வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்த சாரி, நம்ம இன்ஸ்டா பேஜிலிருந்து ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்தது இந்த சாரி. இந்த சாரி வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும், கோடு போட்ட மாதிரி அப்படி ஒரு மாதிரி டாட் டாட்டாக போட்ட மாதிரி இருக்காங்களா. இந்த சாரிக்கு வந்து நல்லா கிராண்டாகவே பிளவுஸ் தைச்சேன். பிளவுஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி பிளவுஸ் தைச்சேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க் பண்ண மாதிரி, இந்த
இந்த ஜர்தோசி ஒர்க் தைச்சதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஜர்தோசி ஒர்க் தைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கோர்த்து கோர்த்து ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது வந்து பாருங்கள் இந்த முந்தானி போடுற பக்கம் வந்து ஃபுல்லாகவே இழுத்துக்கிட்டே எனக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும், இந்த இந்த கைப்பக்கம் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த கைப்பக்கம் எல்லாம் உருவிட்டு வந்துருச்சு. இதா இங்கே பாரு, தெரியுதா, நிறையா அப்படியே உருவிட்டு வந்துருச்சு. எனக்கு சாரி போட்டதுனால சாரியில் எல்லாம் மாட்டி மாட்டி எல்லாம் இந்த மாதிரி வந்துருச்சு. அதனால் தைக்க கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைக்க கொடுங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து ஜர்தோசி ஒர்க்லாம் வந்து கோர்க்கிற ஒர்க்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, நார்மலாக த்ரெட் ஒர்க்கு எது வந்து மாட்டாமல் இருக்குதோ அதை அதை மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு இந்த சாரிக்கு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டேன். இந்த சைடு ஆனால் நல்லா இருக்கு, பிளவுஸ் தான் காலர் ஆயிடுச்சு கொஞ்சம். இல்லை இல்லை, பிளவுஸ் நல்லா இருக்குது, போட்டால் இந்த சைடு போட்டால் நல்லா இருக்குது. இந்த சை இந்த கையில் இருக்கிறது மறைச்சிக்குது முந்தானி, ஆனாலும் வந்து எல்லாமே இப்படி உருவிட்டு வந்துருச்சு. இது மாதிரி எனக்கு இந்த பிளவுஸோட இது காசு கொடுத்து தைச்சும் இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு ஒரே மனசுக்கு கஷ்டம். ஓகேவா, இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி காட்டுறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்காதீங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியட்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. இல்லை காட்டுவேன், ஆனால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற பாவமா. இதே மாதிரியே வந்து இது இதெல்லாம் கடலை கொடுத்து தைச்சது, நான் ஒன்னே ஒன்று கையில் தைச்சேன், அது காட்டுறேன் உங்ககிட்ட. இன்னும் முடியலையா? ஒன்னே தண்டா ஒன்னே தண்டா. இது வந்து சும்மா சாதா சாரீ தான், இது ஃபேன்சி சாரீ. நீங்கள் போனால் வந்து நான் கட்டுற சாரீ. இந்த சாரீலேயே இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு. இந்த சாரீக்கு வந்து நான் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பிளவுஸுக்கு வந்து ஒர்க் பண்ணேன். இந்த ஒர்க்கு பாருங்க, இது இது வந்து இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங். இது நான் ஒர்க் பண்ண எம்ப்ராய்டிங் ஒர்க். இது இந்த மாதிரி ஒர்க் பண்ண முதுகில் மட்டும் இப்படி போட்டுக்கிட்டேன். இருக்குது நம்ம காட்டுறேன், முதுகில் இந்த மாதிரி கொடி போகிற மாதிரி போட்டேன். இந்த இந்த ஒர்க் இந்த மாதிரி கொடி கொடியாக போகிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டேன், கொடி கொடியாக இருக்கட்டும்னு சொல்லி போட்டேன். இது கைக்கும் பாருங்க, அதே கொடி கொடி அதே கொடி. மூணு நாலு கொடி வந்து தனியாக மட்டும் லீஃப் மாதிரி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மூணு நாலு கொடி போட்டேன். ஓகேவா, நான் இது மாதிரி வந்து ஏதாவது ரொம்ப கிராண்டாக இருக்கிற சாரீக்கு மட்டும்தான் ஜர்தோசி இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். மற்றபடி ஃபேன்சி சாரீக்கு எல்லாமே வந்து முடிஞ்சளவுக்கு நானே போட்டுக்குவேன். இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எடிட்டிங் வேலைலாம் நானே பண்ணுறதுனால கொஞ்சம் என்னால் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் வந்து என்னால் பண்ண முடியறதில்ல. அப்படி இருந்தாலும் ஏதாவது வந்து ரொம்ப முக்கியமான பிளவுஸாக இருந்தால் நானே போட்டுக்குவேன். மற்றபடி எல்லாமே வந்து எல்லா சாரீக்குமெல்லாம் தைக்க மாட்டேன் நான், ஏதாவது முக்கியமாக இருக்கிறது மட்டும்தான் தைச்சிக்குவேன். அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய கல்யாண சாரீ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு 26 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கல்யாணம் சாரீ என்னது, அப்போ வந்து என்ன மாதிரி ட்ரெண்டிங்கில் நாங்கள் எடுத்தோம் அந்த சாரீ, அதுக்கு நாங்கள் என்ன மாதிரிலாம் தைச்சி போட்டிருக்கோம், ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன் நான். அப்போ எங்கள் அம்மா வீட்டார் எப்படி எடுத்து கொடுத்தாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எப்படி எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரிப் காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.